பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே சங்கீதம் 123 முதல் வசனத்தை நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கும் அல்லது கண்களை கர்த்தருக்கு நேராய் நோக்கி பார்க்கும் அனுபவம் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எப்போதும் எந்த காரியத்திற்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரிடத்திலே இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற ஒரு தாவீது. இளையனாயிருந்து அரசனாய் உயர்த்தப்பட்ட வேளையிலேயும் கூட தன்னுடைய தேவைகள் எதுவோ, தன்னுடைய காரியம் எதுவோ, அது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உடையவன். மனுஷரை அல்ல, அந்த பிரபுக்களையும் அல்ல, யாரையும் அவன் நோக்கி பார்க்கவில்லை. கர்த்தரை மட்டும் தன் வாழ்க்கையில் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நமக்கு கிடைக்கும் நன்மையை குறித்து இந்த நாளிலே நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:22 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறே ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தர்மியான வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. பாவத்திலிருந்து ரட்சிப்பானாலும், சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, அல்லது வேறு எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்த்தால் மட்டுமே ஆகும். அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறே ஒருவரும் இல்லை. அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அவர்தான் நமக்காக சிலுவையிலே மரித்தவர். இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டு மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எல்லாம் சிந்தி பின்பு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்த இரட்சகராம் இயேசுவை நோக்கி பார்த்தால் நமக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கும். வசனத்திலே நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் ஒரு உதாரணமாய் வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும். கொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்ட போது தேவன் கொல்லிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பி
அவர்களை கடித்தவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அப்பொழுதுதான் மனாந்திரத்தில் ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்பனையாய் நான் வசனத்தில் பார்க்கிற காரியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15 பாருங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை நோக்கி பார்க்கிறவன் எவனும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு விடுதலை வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் இந்த காலை வழியில் முதலாவது அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ரெண்டாவது காரியம் சங்கீதம் 34 நான் வாசிக்கும் போது 5 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் ஒரு காலம் வெட்கமடையாது, அது பிரகாசம் உள்ளதாய் மகிழ்ச்சியுள்ளதாய் மாற்றப்படும். யார் ஒருவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ அவன் வெட்கமடையவே மாட்டான், அவன் தோல்வியடைய மாட்டான். அதற்கு பதிலாய் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும், பிரகாசம் உள்ளதாய் மாறும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கும். வேதாகமத்தில் எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் யுத்தம் வந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதை அல்லது விடுதலையாக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வழியில் தர்மியான வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவே இல்லை. 3 காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 20:12 நான் வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏ ராஜாவாகிய யோசபாத் தனக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டம், அம்மோனியர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தாண்ட 3 கூட்டங்கள் ஏராளம் கூடி யோசபாத்துக்கு விரோதமாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வசனம் 2 பாருங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். இப்படி அவன் அறிவித்த போது அவன் என்ன செய்தானாம், பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது பயம் வந்தது. அப்பொழுது அவன் செய்த காரியம் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். எதற்கு, 4 பதில் சொல்கிறது, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். மனுஷருடைய சகாயம் அல்ல. யோசபாத்துக்கு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், படை இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, ஆனால் அவைகளை அவன் நம்பவில்லை. அதை பார்க்கில் அவன் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம், எல்லா ஜனங்களும் உபவாசிக்க வேண்டும் என்று அவன் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். காரணம்,
நம்முடைய சகாயம் கர்த்தரால் மட்டுமே காணப்பட வேண்டும். மனுஷருடைய சகாயம் விருதா என்பதை அவன் அறிந்திருந்து கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேட உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஜெபம் 5வது வசனத்திலே தொடங்குகிறது. அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் சொன்ன எல்லா வார்த்தையிலும் பிரதானமான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கணும். கர்த்தராகிய உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை 15வது வசனத்துடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யாருடையது? கர்த்தருடையது என்று சொல்கிறார். மறுபடியும் தீர்க்கதரிசிகள் திடப்படுத்தி சொல்கிற வார்த்தை 17வது வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதற்கு பின் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 24வது வசனத்தை பாருங்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் சாமக்குட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் என்ன செய்யவில்லை, தப்பவில்லை. காரணம் என்ன? 23வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களில் தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார். அவர்களே யுத்தம் பண்ணி கொண்டார் மூன்று பேரும். இப்பொழுது நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிரேதமாய் காணப்படுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆயுத்தம் செய்தார். இந்த காலைவெளியில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எழுந்து நின்று அவர் நமக்காக ஜெயத்தை கொடுக்கிறவராயிருப்பார். ஆகையால் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசமடைவார்கள். அவரை நோக்கி பார்த்தால் ஜெயம் உண்டு. ஆகையால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்வின் எல்லா நாட்களிலும் நோக்கி பார்ப்போமானால் வாழ்வின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தந்துவிடுவாராக. ஆமென்.